शांति। शिव बाबा याद है मुरली तलेपु मीठे बच्चे तू फिर से अपने ठिकाने पर पहुंच गए हो। बाबा सोल्रांग इनिमियान कुड़ंदिकले नींगल मीन्डुं तन्नुडिये इरिपिड़ते वंदड़ेंदे विटीरकल। तुमने बाप द्वारा रचिता और रचना को जान लिया है तो खुशी में रोमांच खड़े हो जाने चाहिए। नींगल बाबा मूलमाह पड़ेपवर मत्रुं पड़ेपै पत्री तेरिंदु कोंडीरकल। आगवे संदोषम एन्पदु नमक्कु निरैंदिरुक्क वेंडुं। அதாவது சந்தோஷத்தில் புல்லரிக்கணுங்கிறார் பாபா. இப்படி எல்லையற்ற ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி என்பது நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா எங்கே வரணுமோ அங்கே நாம் வந்து சேர்ந்து விட்டோம். க்வெஸ்டின், இஸ் சமய் பாப் தும் பச்சோம் கா ஸ்ரிங்கார் க்யூ கர் ரஹே ஹே? இந்த நேரம் பாபா தன்னுடைய குழந்தைகளை ஏன் அலங்கரித்து கொண்டிருக்கிறார், ஷிங்காரம் செய்கிறார்? க்யூங்கி அபீ ஹமே सज दज कर विष्णुपुरी में जाना है। ஏனென்றால் இப்பொழுது நாம் அலங்கரிக்கப்பட்டவராக இருந்து விஷ்ணுபுரிக்கு நாம் செல்ல வேண்டும். அதாவது விஷ்ணுபுரி அப்படின்னா பாபா மாமியார் வீடுன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி மாமியார் வீட்டுக்கு நாம் செல்ல வேண்டும். இப்போ நம்ம அப்பா வீட்டில் இருக்கிறோம், அடுத்த மாமியார் வீட்டுக்கு அலங்கரிக்கப்பட்டு பாபா அங்கே அனுப்புகிறாரு. அம் இஸ் ஞான்சே சஜுக்கர் விஸ்வகி மகாராஜா மகாராணி பண்டேகே. எப்படி அலங்கரிக்கிறார் பாபா? சாதாரண ஆபரணங்களால் இல்லை, ஞான ரத்னங்களால் நம்மை அலங்கரித்து மகாராஜா மகாராணியாக ஆகின்றோம். அம் இஸ் ஞானசே சஜுக்கர் விஸ்வக்கே மகாராஜா மகாராணி பண்டேகே. நாம் இந்த ஞானத்தின் மூலமாக தன்னை அலங்கரிக்கப்பட்டு மகாராஜா மகாராணியாக ஆகின்றோம். அபி சங்கம் யுகுப்பர்ஹே, இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். பாபா டீச்சர் பன்கர் படாரஹேஹே பியர்கர் சே சசுர்கர் லே ஜானேலியே. பாபா ஆசிரியராக வந்து படிப்பித்து கொண்டிருக்கிறார். அதாவது அப்பா வீட்டிலிருந்து நாம் மாமனார் அதாவது மாமியார் வீட்டிற்கு செல்வதற்கான படிப்பு இது. மாமியார் வீடுன்னு பாபா எதை சொல்கிறாரு, சத்தியம். இங்கே சங்கம யுகம், அப்பா வீடு, பாபா கிட்ட நம்ம இருக்கிறோம், பாபா எதிரில் இருக்கிறோம், பாபா கூடவே இருக்கிறோம், பாபாவோட உதவியை நம்ம அனுபவம் செய்கிறோம். அடுத்து நம்ம அங்கே போயிட்டோன்னா பாபாவை நம்ம மறந்து விடுவோம். கீத் ஆகீர்வதின் ஆயாஜ், அந்த கடைசி நாள் இன்று வந்தடைந்து விட்டது. ஓம் சாந்தி. மீட்டி மீட்டி ஸ்வீட் சில்ட்ரன் மீட்டி மீட்டி சிக்கலதே பச்சோன்னே கீத்து சுனா. பாபா சொல்கிறார் இனிமேலும் இனிமையான ஸ்வீட் சில்ட்ரன், இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாட்டை கேட்டீர்கள். தும் பச்சேகி ஜான்தே ஹோ கி ஆதாக்கள் ஜிஸ் மாஷுக்கு யாதிக்கியா ஆக்ரீன் வ மிலேஹே. இப்போ குழந்தைகளாகி நமக்கு தெரியும் அரை கல்பமாக எந்த நாயகனை நினைவு செய்தீர்களோ அவரை இறுதியாக நீங்கள் அடைந்து விட்டீர்கள். துனியா ஏனகி ஜான்த்திஹே கீகம் கொய் ஆதாக்கள் பக்தி கர்த்தேகே மாஷுக் பாப்கோ புகார்த்தேகே. உலகத்தினருக்கு இந்த விஷயம் தெரியாது, அரை கல்பமாக நம்ம பக்தி செய்தோம், அதாவது பகவானை நாயகனை நாம் அழைத்தோம். ஹம் ஆஷிக்குகே வ மாஷுக்குகே எபி கொய்னை ஜான்தே. பாபா சொல்கிறார் நாம் அனைவருமே இறைவனினுடைய நாயகிகள், இறைவன் பாபா நமக்கு நாயகன், இந்த விஷயமும் மற்றவர்களுக்கு தெரியாது. பச்சோக்கோ அடாப்ட் கர்த்தேகே, பாபா குழந்தைகளை தத்தெடுக்கின்றார். தும் மேரே பச்சே ஹோனா, தத்தெடுத்து என்ன சொல்கிறார், குழந்தைங்களே நீங்கள் என்னுடையவர்கள் அல்லவா. தும் கோயி சாது சந்தாதி நகி பாடாத்தே, உங்களுக்கு மற்ற வேறு யாரும் சாது சன்னியாசிகள் இந்த பாடத்தை படிப்பிக்கவில்லை. பட அனைவாளா ஏக்கு பாப்புகே, படிப்பிக்கக்கூடியவர் ஒரு பாபா தான். ஜிஸ்கோ சர்வ் யாது கர்த்தேகே, அந்த இறைவனை தான் உலகத்தில் அனைவருமே நினைவு செய்கிறார்கள். ஏக்கு பாப்கீஹே ஜோ தும் பச்சோங்கோ படாக்கர் விஸ்வக்கா மாலிக் பனாரகேகே. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் குழந்தைகளை படிப்பித்து விஸ்வத்தின் எஜமானனாக ஆக்குகின்றார்.
खुद नहीं बनते, इसलिए उनको कहा जाता निष्काम सेवादारी। बाबा படிப்பித்து குழந்தைகளை எஜமான் ஆக்கிறார், ஆனா தான் ஆகுவதில்லை. ஆகவேதான் பாபாவின் புகழை பாடும் பொழுது எந்த பிரதிபலனை எதிர்பாராத சேவாதார் என்று அழைக்கப்படுகின்றது. தாரணைக்கான முக்கியமான சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சஃபரி சஃபரி அமிர்தேவிலை கேள் கரோ, பாபா ஹமாரா பாப் பி ஹே டீச்சர் பி ஹே, அபி பாபா ஆயா ஹே ஹமாரா ஜான் ரத்னோ சே ஷிங்கார் கர்னே. பாபா சொல்கிறாங்க அமிர்த வேலை அதிகாலையில் எழுந்து இந்த சங்கல்பத்தை கொண்டு வாங்க, நினைங்க பாபா என்னுடைய அப்பாவுக்கு அப்பா, டீச்சருக்கு டீச்சர், மற்றும் அவர் வந்திருக்கிறார் ஞான ரத்தனங்களினால் என்னை அலங்கரிப்பதற்காக. இப்போ பாப்போங் கா பாப் பத்தியோங் கா பத்தி ஏசி கியால் கர்த்தே அபார் குஷிக்கு அனுபவ கரோ. அமிர்தவேல எழுந்து நம்ம இப்படி ஒரு அழகான சிந்தனைகளை பண்ணணும். பாபா அப்பாவுக்கெல்லாம் அப்பா, பதிக்கெல்லாம் மேலான பதி, இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம செய்து அளவற்ற குஷியினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹரேகே புருஷார்த்துக்கோ சாட்சி ஹோக்கர் தேக்குனாகே, ஒவ்வொருவருடைய முயற்சியையும் நாம் விடுபட்டவராக இருந்து பார்க்க வேண்டும். ஊஞ்சு பதுக்கி மார்ஜின்ஹே இஸ்லே தமோ பிரதான் சே சதோ பிரதான் பண்ணாகே. பாபா சொல்கிறாங்க உயர்ந்த பதவி அடைவதற்கு கேப் இருக்குதுங்கிறார் பாபா, மார்ஜன் இருக்குது. ஆகவே தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. சங்கம் இகுப்பர் பிரத்யக்ஷ ஃபல் துவாரா சக்திசாலி பண்ணேவாலி சதா சமர்த்தாத்மா பவ. சங்கம யுகத்தில் உடனடி பலன் மூலமாக சக்திசாலி ஆகக்கூடிய எப்பொழுதுமே சக்தி நிறைந்த ஆத்மா ஆக வேண்டும். சங்கம் யுகப்ப ஜோ ஆத்மா ஏ பெஹத் சேவாக்கே நிமித்த பண்த்திகே. பாபா சொல்கிறாங்க சங்கம யுகத்தில் எந்த ஆத்மாக்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கு நிமித்தம் ஆகிறார்கள், புனி நிமித்த பண்ணைக்கா பிரத்யக்ஷல் சக்திக்கு பிராப்தியோத்திகே, நிமித்தமான காரணத்தினால் சேவைக்கு அவர்களுக்கு உடனடி பலன் என்பது சக்தி என்பது பிராப்தமாக கிடைத்து விடுகிறது. ஏ பிரத்யக்ஷ ஃபல்ஹி சிரேஷ்ட யுகுகா ஃபல்ஹே, இந்த கை கண்ட பலன்தான் சிரேஷ்ட இந்த யுகத்திற்கான பலன் என்பதாகும். ஏசே ஃபல் காணேவாலி சக்திசாலி ஆத்மா கிசிபி பரஸ்திதிக்கு உப்ப சஹேஜிஹி விஜய் பாலேத்திஹே. பாபா சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பலனை உண்ணக்கூடிய சக்திமிக்க ஆத்மா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை கடந்து சகஜமாக வெற்றி அடைந்து விடுகிறார்கள். சமர்த்து பாப்கே சாத்து கோணைக்காரன் வியர்த்துசே சகஜ் முக்துவோ ஜாத்திகே. சக்திசாலி பாபா நம்முடன் இருக்கக்கூடிய காரணத்தினால் வீணானதிலிருந்து சகஜமாக விடுபட்டு விடுகிறார்கள். ஜஹரீலே ஷாம் சமான் பரஸ்தித்தி பர்வி உன்கி விஜய் ஹோ ஜாத்தி ஹே, இஸ்லே யாதுகார் மே திகாத்தே ஹே கி கிருஷ்ணனே ஷர்ப் கே சிர் பர் டான்ஸ் கியா. விஷ பாம்புக்கு சமமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வென்றவர் ஆகிவிடுகிறார்கள். ஆகவேதான் நினைவு சின்னத்தில் காண்பிக்கப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணர், அதாவது பாம்பினுடைய தலையின் மீது டான்ஸ் ஆடுவதாக, காளிங்க நடனம் செய்வதாக காண்பிக்கப்படுகிறது. பாபா வரதான் என்ன சொல்றாரு, சங்கம யுகத்துல கை கண்ட பலன் மூலமாக சக்திசாலியாக ஆகக்கூடிய சதா சக்திமிக்க ஆத்மா ஆகுங்கள். ஸ்லோகன் பாஸ்விதானர் பன்கர் பாஸ்டுகோ பாஸ்கரோ பாப்கே சதா பாஸ்ரகோ, அதாவது கௌரவத்துடன் பாஸ் சாகி அனைத்து விஷயங்களையும் பாஸ் பண்ணி, அதாவது கடந்து பாபாவிற்கு சதா அருகாமையில் இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி.